அமமுகவில் விரிசல் என்றதுமே தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் செல்லப் போகிறார் என்று சொல்லப்பட்டது. அதே சமயம் செந்தில் பாலாஜி திமுகவில் இருப்பதாலும் அவருடன் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நல்ல நெருக்கம் இருப்பதாலும் எப்படியும் திமுகவுக்கு தான் தாவப் போகிறார் என்றும் செய்தி கசிந்த வண்ணம் உள்ளன. ஆனால் இதற்கு எங்கள் பக்கம்தான் தங்கத்தமிழ்ச்செல்வன் வரப்போகிறார் என்று திவாகரன் தரப்பு கூறியுள்ளது. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் கூப்பிட்டு கொண்டிருக்கும் நிலையில் ஓபிஎஸ் மட்டும் பதற்றமாக இருக்கிறாராம். தன்னை தேனியில் எப்படியெல்லாம் தங்கத்தமிழ்ச்செல்வன் எதிர்த்தார் என்பதை அதிமுக தரப்பிடம் எடுத்து சொன்னாராம். தன் மகனை பற்றியெல்லாம் தொகுதிக்குள் எதையதையோ சொல்லி அசிங்கப்படுத்தியதாகவும், பதவி ஆசையில் நான் பாஜகவில் இணையப் போவதாகவும், அவர்களிடம் சரணடைந்ததாகவும் இப்படியெல்லாம் என்னை பற்றி கேவலப்படுத்தியவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தான். அதனால் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை கட்சியின் நன்மைக்காக தங்கத்தமிழ்ச்செல்வனை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கும் ஒரு நிபந்தனை போட்டுள்ளாராம் ஓ பன்னீர்செல்வம். மாநில அளவில் என்ன பொறுப்பு வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் தொகுதி அளவில் அவரால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதுதான் அது. ஏற்கனவே தேனியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியாலேயே ஓ பன்னீர்செல்வத்தின் செல்வாக்கை முறியடிக்கவில்லை. மேலும் புகைச்சலும் அதிகமாகி வருகிறது. இந்த சமயத்தில் தங்கத்தமிழ்ச்செல்வனை கட்சிக்குள் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கை எடப்பாடி தகர்க்க முயலவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு பக்கம் ஓபிஎஸ்ஸை பகைத்து கொண்டால் பாஜக தரப்பு மூலம் அழுத்தம் கொண்டு வந்து விட்டு விடுவாரோ என்ற கலக்கமும் எடப்பாடிக்கு எழுந்துள்ளதாம். அதனால் தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிமுகவுக்கு வந்தாலும் பிரச்சனை, வராவிட்டாலும் சிக்கல் என்ற நிலைமை அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது.